Hi viewers, welcome to SS Academy channel for physics. இன்னைக்கு நம்ம PGTRB physics எப்படி प्रिபெயர் பண்றது அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சோ this is the syllabus for our physics subject. ஓகே, சோ 10 யூனிட்ஸ் கான syllabus தான். இந்த 10 யூனிட்ஸ்லயும் என்னென்ன books प्रिபெயர் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம प्रीवियस வீடியோல கொடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த 10 யூனிட்ஸ் இப்போ நீங்க ஒரு ஒரு book செப்பரேட்டா இருக்கு. அந்த book-அ ஃபாலோ பண்ணி நோட்ஸ் प्रिபெயர் பண்ணிக்கோங்க இன்டிவிஜுவலா ஒரு ஒரு டாபிக்குக்குமே. ஓகேவா? தென் எப்படி क्वेश्चंस வந்துட்டு இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். ஈஸி அண்ட் மாடரேட் ஹார்ட் இந்த பேஸ்ல தான் क्वेश्चंस எப்பவுமே வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த இருக்க 10 யூனிட்ஸ்ல 10-உமே நான் ரொம்ப தரவா படிக்கணுமா அப்படினு கேட்டா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு 60% தட் மீன் ஒரு 66 யூனிட்ஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் EMT ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சாலிட் ஸ்டேட் நியூக்ளியர் பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சோ இந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தியரட்டிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தியரட்டிக்கல் பேஸ்ட் ஆனதும் ஓகே சோ ப்ராப்ளம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க இந்த வெக்டார் ப்ராபபிலிட்டி தியரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் உங்களுக்கு எது வந்துட்டு நல்லா வருமோ அந்த மாதிரி பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட் நீங்க வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க எந்த யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட். சோ அந்த யூனிட்ஸ்க்கு மோர் தென் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் எடுக்கிறீங்கன்னா அதுல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் ரொம்ப தரவா எழுதிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட் படிச்சாலும் அதுல இருந்து என்னால ஒரு கொஸ்டின் கூட நான் ஒமிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு 6 யூனிட்ஸ் படிச்சீங்கன்னா 60% மார்க்கை நீங்க வந்துட்டு ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு ஜிகே இருக்கு பிளஸ் சைக்காலஜி இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி நீங்க ஒரு கான்ஃபிடென்டோட ஃபர்ஸ்ட் எதெல்லாம் தரவு பண்றீங்களோ அதை நல்லா உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க அந்த 4 யூனிட்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் டெஃபினட்டா நம்ம அதை ஃபுல்லா அவாய்ட் பண்ண மாட்டோம் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் படிப்போம். ஓகேவா? சோ அதுல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இப்போ ஒரு 60% நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்படி எல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் டேபிள். ஓகே, ஸோ இப்போ வாட் எவர் என்ன எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு மேக் டைம் டேபிள் தட் வில் ஹெல்ப் யூ டு கவர் ஆல் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் இசன்ட் இட். ஸோ அப்போ நம்ம டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கணும். மினிமம் ஒரு 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க கற்றுக்குவாங்க. ஓகே, ஏன்னா பிஜிடிஆர்பி வந்துட்டு எல்லாரும் எழுதுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே வீட்டுல இருக்கிறதுனால அவங்கவுங்க எல்லாம் எப்படியாவது இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாம நல்லா யூஸ்ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. சோ நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்மளால முடியுங்கிற அந்த ஒரு இதோட நம்ம படிக்க ஆரம்பிச்சிடவே நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சோ டைம் டேபிள் மேக் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தென் நெக்ஸ்ட் டைம் டேபிள் போட்டுட்டு அது ரெண்டு நாளோட விட்டுடாம ஹாவ் டு ஃபாலோ கண்டினியூட்டி. ஓகே, ஸோ கண்டினியூவா நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ என்னால மார்னிங் வந்துட்டு படிக்க முடியாதுன்னா ஈவினிங் 3 hours கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ 9 to 10, 9 to 11:30 வரைக்கும் ஓகே 12 வரைக்கும் கூட நீங்க படிக்கலாம். 9 to 12 படிக்கலாம். இல்லை எனக்கு நைட் டைம் செட் ஆகாது மார்னிங் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 to 7 வந்து நீங்க படிக்கலாம். 4 to 7:30, 7, 8 o'clock வரைக்கும் கூட நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபனு ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஓகே, ஸோ த கேண்டிடேட் ஷுட் மேக் தர் ஓன் நோட்ஸ் விச் வில் ஹெல்ப் தம் டு மெமரைஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நாமளே நம்ம வந்துட்டு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக நம்ம மைண்டில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகும். ஏன்னா நமக்கு சைக்காலஜி நம்ம படிச்சிருப்போம், அந்த புக்கு பார்க்கும்போது அது எந்த பேஜில் இருக்குது எப்படி நம்ம எழுதி வச்சோம் அப்படிலாம் நமக்கு எக்ஸாம்ஸில் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு போட்டோ எஃபெக்ட் சொல்லுவாங்க, அதாவது போட்டோ ரீடிங். இது அதாவது அந்த பேஜை பார்க்கும்போதே நமக்கு அது மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் நோட்ஸ் உங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு மேக் யுவர் ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, பை த பெஸ்ட் புக்ஸ். என்னென்ன புக்ஸ் நீங்கள் கடையில் வாங்கணும், இ புக் வந்துட்டு அந்த PDF டிரைவு
www.pdfdrive.com அதுல போனீங்க உங்களுக்கு நிறைய ஈபுக்ஸ் அவேலபிள் இருக்கு என்னென்ன புக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ பெஸ்ட் புக் வாங்கி படிக்க ஆரம்பிச்சீங்கனாவே உங்களுக்கு பாதி டவுட் வந்துட்டு என்ன ஆயிடும் கிளியர் ஆயிடும் ஓகே அடுத்து கலெக்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எஸ் சார் இப்போ 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ் எல்லாமே நீங்க ரெடியா 10 நோட்புக் போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு யூனிட்டுக்குமே ஒரு ஒரு நோட்புக் ஃபாலோ பண்ணி அந்த டாபிக் வைஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம கிட்ட நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை வந்துட்டு நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு டான்ஸ் ரிவைஸ் பண்ணி பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஓகே தென் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஆன்லைன் மூக் டெஸ்ட் இந்த மூக் டெஸ்ட் நிறைய ஆன்லைன்ல மூக் டெஸ்ட் எல்லாம் வருது அந்தந்த டாபிக் வைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கே வரும் நீங்க ஃபர்ஸ்ட் அது ஆன்சர்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய டெஸ்ட் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் பிஜிடிஆர்பி ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீடு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் ஸோ அதுவும் நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் நீங்க நிறைய அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் எப்படி நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க சம் சால்வ் பண்றதுக்கு ஓகேவா ஸோ ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சைக்காலஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு நல்லா அந்த கொஸ்டினை ஒன் டைம் டூ டைம்ஸ் ரீட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கறத நிறைய இந்த மூக் டெஸ்ட் வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே தென் ட்ரை டு சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் 2001ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம நெட்ல அவைலபிள் இருக்கு பிளஸ் நம்ம சேனல்லையும் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி அந்த கொஸ்டினை வந்துட்டு சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கனாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் If you like my video, please subscribe my channel and share your friends. Thank you. All the best.